முன்ன பின்ன தெரியாத நிறைய பேரோட பழகிற தைரியமும் தில்லு தனவட்டு கிடக்கணும். நாலஞ்சு ஃபோனு ஃபோன் அடிச்சா அந்த நம்பர் இவங்க கூட பேசுங்க, எப்படி பண்ணுங்க. எம்எம்ஜியோட ஹை நெட்வொர்க்கிங் ட்ரைனிங் மட்டும் தான் ஞாபகம் வருது. அந்த 24 hours இல்லை, 24 நிமிஷத்துல நாங்க நேரத்தில் யோசிக்கணும் அப்படின்றது ப்ரிப்பரேஷன் பண்ணோம். அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கணும். படிச்சு நெட்வொர்க்கில் படிக்கணும்னு மட்டும் தான் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ண தெரியணும். அவன் சோத்த தின்னுட்டு வீட்டுக்கு போய்ட்டு அவன் வேலையில் நாலு பேரை பார்த்துட்டு வீட்டில் நாலு பேரை பார்த்துட்டு இப்படி அவன் கதை முடிஞ்சிடும். நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறவன் மட்டும்தான் உறவுகளோட வலிமை என்ன, நம்பிக்கை என்ன, மக்களோட எப்படி பழகணும், முன்னப்பின்ன தெரியாத நிறைய பேரோட பழகிற தைரியமும் தில்லு தனவட்டு அதனால் கிடைக்கிற நன்மைகளை நெட்வொர்க்கரில் மட்டும்தான் பண்ண முடியும். நெட்வொர்க்கில் என்ன சமாச்சான், ஓட்ட கம்பெனி, நெட்வொர்க்கிங் ஸ்கேம், எல்லா கதையும் தூக்கி குப்பையில் போடுங்கடா. ஆனால் அந்த நெட்வொர்க் படித்து கொடுக்குற வாழ்க்கை தத்துவம்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு கிளம்புறோம், வண்டி புது வண்டி, டாக் வாங்கணும், என்ன பண்ணணும் தெரில. டக்கு 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 டக்குன்னு எல்லா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுக்கு முன்னகுட்டி அவங்க கூட பண்ணிகிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பு, அவங்க கூட பழகின அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வேலைக்கு உதவும். இப்போ அவன் வந்து 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, கண்டக்டில் இல்லைம்மா. ஆனால் நெட்வொர்க்கில் இருக்க மட்டும்தான் எல்லோரும் கூட ஸ்கெட்சு போட்டு ரிலேஷன்ஷிப் பண்ணுற ஒரு வேலை பண்ணுவான். வேலைக்கு போகிறவன் எல்லாம் வேலை உண்டு, அவனு உண்டு, நான் ரொம்ப பிஸியாகிட்டேன், அம்மா அப்பா தூக்கி குப்பலத்துக்கு போட்டு ஆசிரத்தில் தூக்கி விட்டு போயிடும். அந்த நிலமையில் நெட்வொர்க்கிங் பண்ணுற மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால இன்றைக்கி டக்கு டக்குன்னு 4-5 ஃபோனு ஃபோன் அடித்தா அந்த நம்பர் இவங்க கூட பேசுங்க, எப்படி பண்ணுங்கள். பேங்க் போனால் 8 நாளாகவும் 10 நாளாகவும், இல்லைனா டோல் நாக்கா போனுங்க, அங்கே போங்க, 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், எந்த கதையுமே கிடையாது. உங்களோட நெட்வொர்க்கிங் பக்கமாக இருந்தால் எனக்கு எம்எம்ஜியோட ஹை நெட்வொர்க்கிங் ட்ரைனிங் மட்டும் தான் ஞாபகம் வருது. அந்த கோர்ஸ் தான் நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள் ஃபுல் நெட்ஒர்க்கிங் ஒரு பெரிய குரூப்பு கூட எப்படி கனெக்டில் இருக்குது, எப்படி பெஸ்ட்டாக இருக்குது, அந்த விஷயங்கள் எம்எம்ஜியில் படிச்சிருக்கோம். நிறைய பேர் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் கூட, கமிஷனர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் கூடலாம் நல்ல டியர் ஃப்ரெண்டாகி எல்லாம் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. நெட்ஒர்க்கிங் படிக்கிறதும் நெட்ஒர்க்கிங் பற்றி தெரிகிறதும் மக்கள் கூட நல்லா இருக்கிறதும் நாங்கள் பயந்துட்டோம். டேகிங் கிடைக்கல அப்படின்னா அவன் 15 நாள் தமிழ்நாடு போக முடியாது, அவன் 8 நாள் கழிச்சிருவான், 10 நாள் கழிச்சிருவான், அந்த கதையெல்லாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி தேடி பிடிச்சி 24 hours இல்லை, 24 நிமிஷத்தில் நாங்கள் டேக் வாங்கிட்டோம். சரி, நெட்வொர்க்கிங்கும் மக்கள் கூட பழகிறதும் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதும் நம்மளுக்கு எவ்வளோ பேர் தெரியும் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பொக்கிசம், நம்ம வாழ்க்கை அப்படி கம்ப்ளீட்டாக மாறும். இந்த ஃபுல் இயக்கத்தை வந்து சப்போர்ட் பண்ணது வந்து ஆண்டனி. ஆண்டனி என்ன சொல்லாங்கன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பின்னாடி இயக்குனது நம்ம சார் தான். ஸோ ஃப்ரெண்டு சாருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க கேட்டாங்க. காலையிலேருந்து எல்லாருமே என்னெல்லாம் இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக கூட பார்க்க முடிஞ்சுது. ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாஸ்டாக் வந்து பார்க்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட் எதுவும் யோசிக்கவே இல்லை. ஃபாஸ்டாக்னு பார்த்ததும் ஐயோ பண்ணலையே, சரி டக்குனு அடி, யாருக்கு பார்க்கணும், இங்கே பார்க்கணும், பேங்க்கு எல்லாருக்கும் ஃபோன் அடித்தோம். எல்லாரும் சார் சொன்ன மாதிரி அங்கே போகணும், இங்கே போகணும், நேராக பிரான்ச்சுக்கு போய் பார்க்கணும், அப்புறம் வந்து 8-10 நாள் ஆகும், இது எல்லா கதையும் சொன்னாங்க. அப்புறம் சார் நேராக சார் ஸ்டூடெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும், யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இமீடியட்டாக மெசேஜ் வந்துச்சு, நம்பர் வந்துச்சு, நம்பருக்கு ஃபோட்டோ போட்டாங்க. சார் வந்து நம்பர் எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க, இந்த டாக்குமெண்ட்லாம் இங்கே இருக்குது, டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருங்க, அவருக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கேன்னு சொல்லி டாக்குமெண்ட் அனுப்பிச்சோம். ஆன்லைனில் ஓடிபி வந்துச்சு, வேலை முடிஞ்சுது, 10 நிமிஷம் வேலை அப்படியே கண்டிப்பாக முடிஞ்சிச்சு. ஃபாஸ்டேக் வந்து மொபைலுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஆங்கிலையும் இந்த மாதிரி பதட்டமான நேரத்தில் யோசிக்கணும் அப்படின்றது இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊரில் வந்து உடனே அப்போ அவன் பேங்க்லேயே சொல்லிட்டான், ஃபாஸ்டேக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது அவன் என்ன சொன்னால், நீங்கள் பேங்க் போகண்டா, நேராக ஏதாவது ஒரு ஷோரூம் போங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிட்டா கிடச்சிடும் அப்படின்னா. இங்கே இருக்க எல்லா ஷோரூமில் விசாரிச்சு பார்த்ததுக்கு அவன் 500-600 என்னமோ சொன்னான், எல்லா டீட்டெயிலும் சொன்னானுங்க. இருந்தாலும் இந்த மாதிரி உடனே இமீடியட்டாக ஒரு ஆன்லைனில் ஆள் கிடச்ச உடனே அவங்களுக்கு போட்டோம், பேசணும், இமீடியட்டாக முடிஞ்சிருச்சு வேலை. இப்போது ஃபாஸ்டேக் கையில் வந்து நிற்கிது. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி நடந்த அந்த கனெக்ட், சார் சொன்ன மாதிரி ஒருத்தரோட கனெக்டில் இருக்குது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுது, இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எதுனாலும் இமீடியட்டாக கிடைக்கும், அதோட நம்ம ப்ரிப்பரேஷனோடய இருக்கும்பொழுது எல்லாமே சரியாக போகும் அப்படின்றது இந்த ஒரு இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அனுபவத்துலேருந்து. இதில் ஸ்பெஷலாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம், என்ன ஊருக்கு போட்டி செட்டி தூக்கிட்டு கிளம்பணும் அவ்வளோதானே, அப்படி கிடையாது. அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடணும். லாங் டேர்ம் டிரைவ் போனால் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ எல்லாம் ஏர் செக் பண்ணணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே டன்னு, ஃபாஸ்டாக அடோ பாவியாக இது வேகவே இல்லையா, அப்புறம் தான் ஞாபகம். இது வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த ஃபாஸ்டாக் கதையை தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணது முன்னாடி சொந்த புத்தி யூஸ் பண்ணாதீங்க. நம்மளை மாதிரி முட்டால் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. தன்னை புத்திசாலி நினைக்காதீங்க, எல்லா இடத்துல நம்ம புத்திசாலி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்பா இருப்பான், அந்த அப்பன்ட்ட போய் கேட்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பான் அவன்கிட்ட போய் கேட்கணும். அதுக்கு யூடியூப்னு ஒன்று இருக்குது, மென்டர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்கணும். இல்லைனா அதுக்கு தான் சம்மந்தப்பட்ட விஷயத்த கூகுளில் சர்ச் பண்ணணும், அது மூலமாக நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் போயிட்டு வரலாம்.
சொந்தம் பத்தி யோசிக்காதீங்க. நேத்து நைட்டு சொல்லுங்க சார் சொன்ன மாதிரி சொந்தம் யூஸ் பண்ணாம என்னெல்லாம் பண்ணணுன்றத லிஸ்ட் எடுத்து ஒரு ஒரு லிஸ்டா செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி ஆயிட்டா 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 பார்க்கும் போது தான் இந்த ஃபாஸ்ட் டைம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த மாதிரியா ப்ரிப்பேர்டா இருக்கணும் அதில் புரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் இன்னும் ஜாஸ்தி என்ன பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்ம நிம்மதியாக சுதந்திரமாக எங்கேயும் போயிட்டு வரலாம்.